ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் வீடியோஸ் தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து மேரேஜ்க்கான ஷாப்பிங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே மோசமான நிலைமையில் இருக்குது, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி ஃபங்க்ஷன், நெக்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நாள் வந்து கூல் கச்சர ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதுவும் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு ஒன் டேக்கு முன்னாடியே இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இதை வந்து மாங்கல்ய கூழ் அப்படின்னு எங்கள் ஊரில் வந்து சொல்லுவாங்க. ஸோ கூழ் காய்ச்சி அதை வந்து பக்கத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கொடுப்பாங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கும் கொடுத்து விடுவாங்க. ஸோ பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக தான் நடக்கும். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து எல்லோரும் வந்து மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்டெயின் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து மெஹந்தி வச்சாச்சு. அதே மாதிரி ஒரு சைடு வந்து பொண்ணுக்கும் வந்து மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் டைமில் தான் நாங்கள் வந்து வச்சோம். இன்றைக்கி டே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் டே. ஸோ வந்து மார்னிங் வந்து எல்லோரும் வந்து மருதாணி பறித்து அதை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் நடந்துட்டு இருந்தது. சைட் பை சைடு வந்து நிறைய எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் இருந்தது பார்த்துட்ருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இருந்தது, ஸோ அதை எல்லாத்தையும் பண்ணிகிட்ருந்தோம். ஆல்ரெடி கூழ் காய்ச்சிற ஃபங்க்ஷன் அப்போவே பொண்ணு மாப்பிள்ள பேர் வந்து ஒட்டியாச்சு. மற்றபடி இப்போ வந்து நம்ம வந்து மெஹந்திக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அதுதான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அல்ஹம்துலில்லா, நாங்கள் நினச்ச மாதிரியே பேக்ரவுண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ வீடியோவில் விட நேரில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ லஞ்ச் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஈவினிங் வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும், அதனால எல்லாரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பொண்ணுக்கு வந்து மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா திங்ஸையும் வந்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அந்த டைம்ல நம்ம வந்து தேடுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பெட் மேலே எடுத்து வச்சாச்சு. ஃபங்க்ஷனுக்கு வர எல்லாத்துக்கும் வந்து கேக், நெக்ஸ்ட் வந்து ஜூஸ் வந்து கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தோம். சைட்லேயே வந்து எல்லாத்துக்கும் வந்து டீ சாப்பிட்றதுக்காக ஈவினிங் வந்து டீ வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரொமோஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம்லாம் வந்தது. ஸோ அதனால் நேச்சுரலாக இனிமேல் வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயிப் நேச்சுரல்லேருந்து நான் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாழை ஜெல். ஸோ இது வந்து அலோவேரா ஜெல் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு பார்க்கலே தெரியும், எந்த ஒரு கலரும் இல்லாமல் நேச்சுரலாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சூப்பரான ஹேர் க்ரோத் ஆயில். இது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் யூஸ் பண்ணும்போதே எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருந்தது. இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. நம்ம வீட்டில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. இவங்க ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கெமிக்கலுமே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் பெட்டல் சோப். ஸோ இது பார்க்கலே ரோஸ் மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க, நல்ல ஒரு ரிசல்ட் தெரிஞ்சது, நேச்சுரலாகவும் இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது பீட்ரூட் லிப்பாம். ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக ரிசல்ட் வந்து கிடச்சது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இது என்ன சோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீம் அண்ட் டெர்மரிக் வந்து மிக்ஸ் பண்ணது. ஸோ இது வந்து நமக்கு பிம்பிள் ஸ்கின் உள்ளவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். பிம்பிள் வந்துட்டு போன அந்த தழும்பு கூட இது வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். ரொம்பவே நேச்சுரலாக நல்லா கிளியராக வந்து ஸ்கின்னை வந்து பாதுகாத்து வச்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க், இது ரெண்டையும் நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி
மாதிரி நீங்களும் முடிஞ்சளவு வந்து நேச்சுரலான ப்ராடக்ட் வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் ரெண்டையும் வந்து பாதுகாத்து வச்சுக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். மருதாணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நாங்களும் வந்து சைட்லேயே வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ அன்னைக்கான அவுட்ஃபிட் வந்து இதுதான். நானும் என்னோட சிஸ்டரும் ஒரே மாதிரியே வந்து ட்ரெஸ் வந்து போட்டிருந்தோம். இப்போ பொண்ணு வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து மருதாணி வந்து மாப்பிள்ளை வீட்டில் தான் போய் வச்சுட்டு வருவாங்க. அதனால பொண்ணு வீட்டில் எல்லோரும் வந்து மருதாணி வைக்கிறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் அந்த கேப்பில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணுக்கு வந்து மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மெஹந்தி ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லோரும் வந்து கிளம்பிட்டாங்க, ஃபேமிலி எல்லோரும் வந்து இருந்தோம். ஸோ இது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கொண்டு வந்து சீர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சீர் தான் இது. எனக்கு வந்து பார்க்க மேலே தாப்பா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு. நாங்கள் வந்து நிறைய அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்து ரொம்பவே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் மட்டும் உங்ககூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ இன்னைக்கிட்டே வந்து இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து உங்ககூட வந்து ஷேர் பண்ணுறேன், மேரேஜ் பிளாக்லேருந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட மீட் பண்ணுறேன். பை பாய்.